வாசிப்போம் 115:12 எடுத்து வாசிப்போமாக. 115:12 ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வார்த்தையாக இருக்கிற தேவன் இறப்பா, இந்த வார்த்தைங்கிற மண்ணாவே எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறீர். இதை அப்பமாக எங்களுக்கு பிட்டு கொடுத்து நீர் எங்கள் மூலமாக நீர் வெளிப்படும்படியா செபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையாகிய மண்ணாவே நீர் பிட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும், வியாதிகள் சுகமடையட்டும். வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய ஆவி ஆத்தம சரீரத்தை தொடும்படியா செபிக்கிறையா. ஆண்டவர், இதனுடைய சரீரமாகிய சபை, இந்த சபைக்கு நீர் தலை, தலையாகிய உமக்குள்ளிருந்து உடைய ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படும் பொழுதே அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்கள் அறியாமலேயே நடப்பதாக, அவருடைய பிரச்சனைகள் அவர்களை அறியாமலேயே மறைவதாக. இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையை தந்திருக்கிறீர். அந்த வார்த்தையை கேட்கும்பொழுதே இந்த வார்த்தை என் ஆண்டவர் என்மேல் எவ்வளவு நினைவாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியாக, இப்பொழுது இந்த இடத்துல இருந்து என்னென்ன அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை அற்புதங்களும் அவர்களை அறியாமலே நடப்பதாக. கண்களுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை காட்டும். நீர் பேசும். ஒரு சாதுரியமான பிரசங்கத்தினால் அல்லப்பா, ஆண்டவரே நீர் பேச வேண்டும். ஆண்டவரே பேசுகிற நீங்களல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்பதை எல்லாரும் அறியட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இது அடிக்கடி நாம் எடுத்திருக்கிற வார்த்தை, ஆனால் இன்றைக்கு வேற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபத்தோடு கேட்குறீங்களா? ப்ரைஸ் சொல்லலாம். பைபிள் வச்சிருக்கீங்களா? தனியாக கைகளை பைபிளை வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் குணாதிசயங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர் இரக்கத்திலே ஐஸ்வரமுள்ள தேவன், கிருபையிலே ஐஸ்வரமுள்ள தேவன், நமக்காக வழக்காடுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவன். பாருங்கள், இப்படியாக நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் என்று அதே காரியத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் நம்மை தன்னுடைய நினைவிலே வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் அவரே சொன்னான், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய விசேஷித்த குணம் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அதை இந்த நேரத்திலே நான் ஒரு தொடக்கமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 8:1 சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை, எனக்கு மிகுந்த ஒரு பிடித்தமான வார்த்தை, அது உங்களுக்கும் உற்சாகமான வார்த்தை. மறுபடியும் அதை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 8:1 நோவா, பேலை எல்லாரும் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தப்பித்து ஜல்லம் பொங்கி பிரவாய்த்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு பயங்கரமான பயமும் நடுக்கமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் 8:1 சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆமென். 150 நாள் ஜலம் மிகவும் பிரவாய்த்து கொண்டிருந்தது. படகு அப்படியிடமாக பேழை ஆடுகிறது, எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் அங்கு காணப்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற போராட்டங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம், தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார், அவன் குடும்பத்தாரை நினைவு கூர்ந்தார். அவர் நோவாவையும் குடும்பத்தாரையும் மட்டுமல்ல, அந்த பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஒரு சாதாரண அற்பமான காட்டு மிருகங்களையும் பறவைகளையும் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொன்னார், அவையில காட்டிலும் விசேஷித்தவர்களாக இருக்கிற நம்மை, அவருடைய சாயலாக படைத்திருக்கிற நம்மை எவ்வளவு அதிகமாக பயங்கரமான சூழ்நிலமத்திலே நம்மை நினைவு கூறுகிற தேவனாய் இருப்பார் என்பது எவ்வளவு நிச்சயம். ஆடு மாடுகளையே நினைவு கூறுகிற தேவன், காட்டு மிருகங்களையே நினைவு கூறுகிற தேவன், நாட்டு மிருகங்களையே நினைவு கூர்ந்த தேவன், ஆயிரக்கணக்கான பறவைகளையே நினைவு கூர்ந்த தேவன். அவர்களுக்கு ஆத்மா கிடையாது, அதுகளுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆனால் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்மை
பாருங்க, அவைகளையே அவர் நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால், நம்மை நினைவு கூர்ந்து நம்மையும் நம் கணவனையும் நம்மையும் நம் மனைவியும் நமக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பது, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது எவ்வளவு நிச்சயம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ப்ரைஸ் தி லார்ட். இங்கு நாம் பார்க்கிறோம், நாம் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், அருமையான யாத்திரம் 2:25 பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய அடிமைத்தனத்திலே தவிப்போடு இருந்தார்கள். பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த நேரத்திலே அந்த பெருமூச்சின் மத்தியிலே கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் சுங்கக்கபியிலே அடைக்கப்பட்டு தள்ளப்பட்ட பொழுது கர்த்தர் அவனை நினைவு அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கான் பார்த்தபடியாக அந்த தானியேல் அவருடைய நினைவில் இருந்தபடினால்தான், அவருடைய சிந்தையில் இருந்தபடினால்தான் சிங்கங்கள் எதுவுமே சேதப்படுத்த முடியாதபடி காப்பாற்றப்பட்டான் என்பது நிச்சயம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அந்த சூழலில் தள்ளப்பட்டும் ஒரு சேதம் இல்லாதபடி காக்கப்பட்டார்னு சொன்னால் அது கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்த நிமித்தமாக வந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். என் பிள்ளைகளை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். என் சிந்தையில் என் பிள்ளைகள் எப்போதும் இருக்கிறார்கள். என் பிள்ளைகளை நான் நினைத்திருக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அந்த காரியம் நடந்தது. அது மட்டுமல்ல, 2 ராஜாக்கள் 4:5, 5:7 பார்க்கும் பொழுது அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதனால் தானே அந்த தீர்க்கதரிசி மனைவியுடைய கடன் பிரச்சனை எல்லாம் அற்புதமாக மாற முடிந்தது. சாரிபாத் ஒரு விதவை, கர்த்தர் நினைவு கூர்ந்தபடினால் தானே அந்த பயங்கரமான தரித்திரம் வறுமை எல்லாம் ஒரே நாளிலே மாற்றப்பட முடிந்தது. அவர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதனால் தானே அந்த நாகமானுடைய வியாதியை அற்புதமாக சுகமாக்க முடிந்தது. ஒரு அந்நியனாகிய அந்த நாகமானுக்கே கர்த்தர் அற்புதம் செய்திருப்பாரே ஆனால், வாக்குத்தத்துக்கு புறம்பான ஒரு மனுஷனுக்கே கர்த்தர் அற்புதம் செய்திருப்பாரே ஆனால், நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, ஒரு புறஜாதிக்கே அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்திருப்பாரே ஆனால், காணியாட்சிக்கு புறம்பான ஒரு மனுஷனுக்கே கர்த்தர் இந்த அற்புதம் செய்திருப்பாரே ஆனால், காணியாட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு அற்புதம் செய்வது எவ்வளவு நிச்சயம். காரணம், அவர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புறஜாதியான ஒரு காணியாட்சி புறமான மனுஷனுடைய கொடுமையான வியாதியை சுகமாக்கினார் சொன்னால், காணியாட்சிக்கு உட்பட்ட உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய உலகத்தின் பார்வைக்கு கொடுமையாய் காணப்படுகிற வியாதியை ஒரு இம்மை பொழுதிலே அற்புதமாக சுகமாக்குவாரா மாற்ற மாட்டாரா? உங்களை வேதனைப்படுத்துகிற சுகர் வியாதியை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? உங்களை வேதனைப்படுத்துகிற பிபி கொலஸ்ட்ரால் மற்றும் சரீர போராட்டங்களை ஒரு இமை பொழுதிலே மாற்றி நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆமே. அந்த கடன் பிரச்சனையை மாற்றது போல மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? அந்த சாரி பார்த்து ஒரு விதவியுடைய தரித்திரத்தையும் அந்த பயங்கரமான வறுமை ஒரு இமை பொழுதிலே மாற்றினது போல மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? நிச்சயம் மாற்றுவார். ஏன்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாருமையான தேவனுடைய பிள்ளை, எவ்வளவாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கார் என்பது அடையாளம் தான். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் சொல்றேன், சில வருஷங்களுக்கு பிறகு 2 ராஜாக்கள் 8:1-6 அங்கு எலிசா ஒரு சூனியமூருக்கு போகிற வேலையிலே சூனமியார், அவளுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. எலிசா வந்தார், ஜெபித்தார், கர்த்தர் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். செத்து போன அந்த குழந்தை உயிரோடு எரும்பினது, அதை அவள் கரத்திலே எலிசா கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு நேரம் இல்லாதபடினாலே நான் வேகமாக போகிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த சூனமியாலை பார்த்து அந்த 8 எலிசா சொல்கிறார், கர்த்தர் இந்த தேசத்திலே 7 வருஷம் பஞ்சத்தை வருவிக்க போகிறார், நீ எங்கேயாயிலும் போய் பிழைத்துக்கொள். அந்த மகள் அந்த ஊழியக்காருடைய வார்த்தையை உண்மையாக விசுவாசித்து, இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை உண்மையாக விசுவாசி, தன் வீடு வாசல் வயல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தூர தேசத்துக்கு போய் 7 வருஷம் ஜீவித்தால், எப்படி ஜீவித்தால் நமக்கு தெரியாது, சொல்லப்படவில்லை. ஆனால் 7வது வருஷம் முடிந்தவுடனே திரும்பி வந்தார். திரும்பி வரும்பொழுது அவருடைய உடைமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போயிருந்ததை பார்த்தார். வீடு வாசல்கள் வயல்கள் எல்லாம் அந்நியர்களாலே பறிக்கப்பட்டு போயிருந்ததை பார்த்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், ஏதாயிலும் ஒரு இடத்த ஒரு நிலம் சும்மா கிடந்தா அதுக்கு பற்றி யாருமே அக்கறை இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிற நிறைய அரசியல்வாதிகளோ மற்ற ஊரில் இருக்கிற பயங்கரமான ரவுடிகளோ அப்படியே வளைச்சு போட்டுருவாங்க. அதே விதமாக அன்றைக்கு இவளுடைய காரியம் நடந்திருக்கிறது, எங்கே போனாலும் தெரியவில்லை.
அவள் உயிரோடு இருக்கிறாள் இல்லை தெரியவில்லை, ஆதலால் இந்த வீட்டை நாம் எடுத்துக்கொள்வோம், அவருடைய வயலை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். அவள் திரும்பி வந்து பார்க்கிறாள், ஒன்றுமே காணப்பட முடியும். எவ்வளவோ முயற்சி பண்ணினால் ஆனால் அவளுக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக ராஜாவிடத்தை நான் போய் முறையிட வேண்டும் என்று சொல்லி அவள் ராஜாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய பிரச்சனைக்காக. அந்த நேரத்தில் அரண்மனையிலே நடக்கிற காட்சியை பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி அழகான உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு ராஜா உட்கார்ந்திருக்கிறார், ராஜாவுக்கு துணையாக எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி நின்று கொண்டிருக்கிறான். அங்க என்ன காரியம் நடந்துச்சோ தெரியல. இந்த மகன் நடந்து வர இங்கே பார்க்கிறோம் ஒரு காரியம் நடக்கிற பார்க்கிறோம். அந்த நேரம் பார்த்து ராஜாவுக்கு பொழுது போகல, வேலை வெட்டி இல்லை. அதனால அவன் என்ன பண்ண, கேயாசியை பார்த்து என்ன சொல்ல, கே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, யாரையோ கூப்பிட்டு இன்னும் கேட்டிருக்கலாம், ஆனால் பர்டிகுலராக கேயாசியை மட்டும் கூப்பிட்டு, கேயாசி என்னப்பா இன்னைக்கு நிறைய எனக்கு வேலை இல்லை, கொஞ்சம் நேரம் போகட்டும்ப்பா, உங்க ஐயா மூலமாக செய்யப்பட்ட அற்புதங்களை சொல்லுப்பா என்று சொன்னபொழுது எலிசா மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நடந்தன. ஏதோ ஒரு காட்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த மகள் ராஜாவை தேடிக்கொண்டு வருகிறாளோ அதே மகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை கர்த்தர் அவன் வாயின் மூலமாக சொல்லும்படியாக கர்த்தர் கிரைச்சு, ஐயா இப்படியாக நானும் ஐயாவும் அதிகமாக சூனேமூருக்கு போவோம், அங்கே எலிசாங்கிற அங்கே ஒரு சூனேமையாங்கிற அம்மா இருந்தாங்க, எங்களை அன்பாக எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, உபசாரம் பண்ணாங்க, பணிவிடை செய்தார்கள். அப்போது ஐயா கேட்க சொன்னாங்க, உனக்கு என்ன குறை, அந்த அம்மாவுக்கு அவ்வளோ குறையுன்னு நான் சுகமாயிருக்கேன்னு சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய சாட்சி. குழந்தை இல்லை என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். ஐயா ஜெபித்தார்கள், உடனே அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. ஆனால் பாருங்க ஐயா, ராஜா அந்த குழந்தை நல்லா இருக்க நேரத்தில் பாருங்க, கத்தர் கொடுத்த குழந்தை ஜபத்து மலம் பிறந்த குழந்தை திடீர்னு இறந்து போச்சு. அவ ஓடோடி வந்து ஐயாட்ட சொன்னா, உடனே நானும் ஐயாவும் ஓடி போனோம், அந்த பிள்ளை செத்த பிரேதமா படுக்கல கிடக்கிற பார்த்தோம். உடனே ஐயா முழங்கால் படி ஜபம் பண்ணாங்க, மேல விழுந்து ஜபம் பண்ணாங்க. பாருங்க அவங்க ஜபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பிள்ளை செத்து போன பிள்ளை உயிரோடு எலும்பிட்டு என்று சொல்லி முடிக்கவும் இந்த சகோதரி அரண்மனையில பிரவேசிக்கிறாள். ராஜாவுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார். உடனே கையாசி சொல்றான், அவளை பார்த்த உடனே, ராஜாவே ராஜாவே நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, சூனேமியால் என்று ஒரு அற்பம் நடந்து சொன்னேன், அந்த சூனேமியால் இவள் தான் என்று சொன்னார். உடனே ராஜாவுக்கு ஆச்சரியம், என்னமா இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா, விவரம் சொல்ல அவள் எல்லாவற்றையும் விவரித்து சொன்னாள். உடனே ராஜா இவளுக்காக ஒரு பிரதானியை நியமித்து அவள் விட்டு போன நாளிலிருந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய வீடு வாசல் வயல் அந்த வயல் மூலமாக வர வேண்டிய எல்லா வருமானமும் ஒன்று கூட குறைவுபடாதபடிக்கு அவளுக்கு கிடைக்கும்படியாக ராஜா கிருபை செய்தான். காரணம் என்ன, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எவ்வளவு இந்த மகள் மேல பரலோகத்தில் இருந்து எப்படி நினைவாயிருந்து இந்த மகளுக்காக இந்த பிரச்சனையை மாற்ற வேண்டும்ங்கிற நினைவாயிருந்து, என் பிள்ளை என் வார்த்தை கேட்டு போன பிள்ளைக்கு ஒரு அற்பம் செய்ய வேண்டும்ங்கிற நினைவாயிருந்து அந்த பயங்கரமான பிரச்சனை மத்தியில எவ்வளவு அழகாக காரியங்களை கூட்டி சேர்த்து நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை எவ்வளவு அருமையாக நிறைவேற்றினார் பாருங்க. கைத்தட்டிக்கு திரும்ப மகிமைப்படுத்துவோம். அப்ப அதே விதமாக இன்றைக்கு அந்த பரலோகத்தின் தேவன் அன்றைக்கு பரலோகத்தில் இருந்து அவள் காரியத்தை நினைவு கூர்ந்தது போல இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை மத்தியிலே அந்த பிரச்சனைக்கு பதில் கிடைக்க நம்ம முயற்சி பண்ணுகிற காரியத்திலே கர்த்தர் நம்மேல் நினைவாயிருந்து அதை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கையோட சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டு. நம்பிக்கையோடு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இப்ப கொஞ்சம் சத்தியத்துக்கு வருவோம். எப்போது நம்மை நினைவு கூறுகிறார்? எப்போதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு கண்டிஷனல் பிளெஸ்ஸிங் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் நம்மிடத்தில் பெரிய பொண்ணை வெளியே எதிர்பார்க்கவில்லை, ஒரு எளிய சத்தியத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அன்றைக்கு நாகமான் போல கோடிக்கணக்கான ரூபாயை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, ஆனால் ஒரு எளிய சத்தியத்தை கை கொள்வதற்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு மனமே இல்லை.
அப்ப எப்போது நம்மை நினைவு கூறுகிறார்? இங்கு நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பகுதி அன்னால். 1 சாமுவேல் 1:19 எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 1:19, அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமே. அருமையாக சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். எப்போது அவர் நம்மை நினைவு கூறுகிறார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய கண்கள் நம்மையில தான் இருக்கிறது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு சிறிய காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெரிய காரியத்தை அல்ல, ஒரு சிறிய காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, ஒரு சின்ன சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நாகமானின் சிந்தை தான் இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜாக்கள் 5 சொல்லப்பட்ட ராஜா அந்த நாகமானுடைய சிந்தை என்ன நமக்கு நன்றாக தெரியும். அவன் குஷ்டரோகியா இருந்தான், பெரிய ஒரு மனுஷனா இருந்தான், ஆனால் குஷ்டரோகியா இருந்தான். அந்த குஷ்டரோகி எப்படிப்பட்ட ஒரு வியாதி என்று நமக்கு நன்றாக தெரியும். அவன் சுகம் கிடைக்கவில்லை. அப்போது அவனிடத்திலே அடிமையாய் வந்த ஒரு யூத ஸ்திரீ, ஐயாவை எங்க ஊர்ல எங்க தேசத்துல எலிசானி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா எல்லாம் சுகமாயிவிடும் சொன்ன உடனே அந்த வார்த்தையை அவன் நம்பி உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து ராஜாவிடத்தில் ஒரு நிருபத்தை வாங்கி கொண்டு அவன் எலிசாவை சந்திக்க புறப்பட்டு வந்தான் அந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்திற்கு. ஆனால் நான் பார்க்கிறோம், அவன் எலியா எலிசாவுடைய வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே எலிசா ஒரு பிரதானிய ஒரு வேலைக்காரனை அனுப்பி, நீ அந்த நாகமாட்டை போய் சொல்லு, நீர் யோர்தான் நதியில போய் 7 முறை ஸ்நானம் பண்ணும், உம்முடைய வியாதி நீங்க சொஸ்தம் ஆவீன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லி சொல்லி அனுப்பினான். இந்த வேலைக்காரன் எலிசாவை தேடி வந்த, அற்புதத்துக்காக தேடி வந்த எலிசாவிடத்தில் அந்த வார்த்தை சொன்ன உடனே நாகமானுக்கு கடும் கோபம் வந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடுங்கோபம் வந்தது. வாசிப்போம், 2 ராஜாக்கள் 5:11 எடுத்து வாசிப்போம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய, இல்ல புறப்பட்டு போய் அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் வெளியே, அவனை இந்த எலிசா, அதாவது எலிசா இந்த மனுஷன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களுடைய சிந்தையா இருக்கிறது. இன்னைக்கு 195 சொல்லலாம், ஒரு 5 நல்ல முறையில் வச்சுக்கிடுவோம். இன்னைக்கு 195 கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு சிந்தை என்னன்னு சொன்னா அந்த நாகமான ஒரு சிந்தை தான். பயங்கரமான வியாதியில போராடும் பொழுது, பயங்கரமான பிரச்சனையில சிக்கி தவிக்கும் பொழுது, கட்டப்பட்டதில் காணப்படும் பொழுது, பிசாசின் கிரியையில சிக்குண்டு தவிக்கும் பொழுது, பலவிதமான உபத்திரங்களை காணும் பொழுது, எல்லாருடைய சிந்தை என்னவென்று சொன்னால், இங்க அவனுடைய சிந்தை என்ன சொல்ல, அவன் என்ன சொல்கிறான், இந்த ஊழியக்கார வருவாரு, என்ன அப்படி உச்சம் தளிர்ந்து உள்ளம் காலுவரை தொடுவாரு, குறிப்பாக வியாதிப்பட்ட இடத்தெல்லாம் ஐயோ கையை வைத்து அப்படியே ஜெபம் பண்ணுவாரு, அவருடைய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தருடைய நாமத்தாரே அப்படியே கரம் வைத்து ஜெபிப்பாரு, அப்போ நான் சொஸ்தமாவேன் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அப்ப இன்றைக்கு அப்படிதான் எல்லாருடைய சிந்தை இருக்கிறது. எல்லாரோட சிந்தை என்ன, இன்னைக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, நான் அவர் மேல்தான் விசுவாசமா இருக்கிறேன் சொன்னாலும் கூட, இன்னைக்கு 95% மக்களுடைய நம்பிக்கை முழுவதும் இன்னைக்கு காணப்படுகிறேன், அற்புதங்கள் அடையாளம் செய்வதா சொல்லிக் கொள்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர்கள் மேல்தான் இருக்கிறது என்பதை பார்க்க, எப்படி ஆயிரம் அந்த ஊழியக்காரட்ட போய் நான் ஜெபம் பண்ணிடணும், அவர் என் தலைமையில கைவிட்டு ஜெபிச்சாலே போதும் எனக்கு அற்புதம் நடக்கும், எப்படியாயிலும் அந்த ஊழியக்காட்ட நான் போகணும், அவர் என் மேல கை வச்சு ஜெபிக்கணும், எனக்கு எல்லாம் சரியாகிவிடும். அது மட்டுமல்ல, ஏய் அந்த ஊழியக்காட்ட போடி, அந்த ஊழியக்காட்ட போடா, அவர் ஜெபிச்சா எல்லாம் சரியாயிரும். இன்னைக்கு ஆவிக்கிற உலகத்திலே இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். யாராயிலும் ஒரு ஊழியக்கார தலைமையில கை வைத்து ஜெபிக்க வேண்டும்,
யாராவது ஒரு ஊழியக்காரர் சரித்தை ஜெபிக்கவே கைவிட்டு ஜெபிக்க வேண்டும். யாராவது ஒரு ஊழியக்காரர் சரித்திரப்படி வியாதி மேல் கைவிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்போதே நம்ம சொஸ்தமாவோம், நம் சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு ஜனங்கள் ஒரு விடுதலையே இல்லாமல், ஒரு தாங்க நினைக்கிற காரியத்துக்கு ஒரு அற்புதமே நடக்காமல் அங்கும் இங்கும் இங்கும் எங்குமாக பலவிதமான ஊழியக்காரர்களை தேடி பலவிதமான ஊழியக்காரர்கள் கைவிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை நான் தப்பாக சொல்லவில்லை, இதை நான் குற்றப்படுத்தி பேசவில்லை, ஆனால் நான் சத்தியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் சத்தியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உண்மையான சத்தியத்தை மட்டும் நம்ம அறிந்து கொள்வோம். அப்படியான இன்றைக்கு கர்த்தர் நம்மை நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் எப்போது நம்மை நினைவு கூறுகிறார்? நான் சொன்ன நாகமானுடைய காரியத்தை வச்சிடுங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், அன்னாளுக்கு குழந்தைகளை, அதெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புருஷனுடைய அன்பு இருந்தது. சக்கலித்தி பெனினால் அவளை எவ்வளவு நிந்திக்க வேண்டுமோ, வேதனைப்படுத்த வேண்டுமோ, அவ்வளவாக அவளை நிந்தித்தாள், வேதனைப்படுத்தினாள், கண்ணீரோடு அழுது கொண்டே இருந்தான். எப்போதுமே இந்த அண்ணால் அழுது கொண்டே இருந்தாள். ஒரு சகோதரி வீட்டில் அழுது கொண்டே இருந்தால் அந்த வீடு எப்படி நரகமாக இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சகோதரி அல்லது யாரோ ஒருவர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தால் அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு எல்கானாவை ரொம்ப பாராட்டணும். இன்றைக்கு எல்கானா மாதிரி இருக்கிற புருஷர்களுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். அந்த எல்கானா அந்த மனைவி எவ்வளோதான் அழுதாலும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் மறுபடி சொல்கிறேன், என்ன சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அடப்போடி சனி என்னன்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ பார்த்தாங்கன்னு சக் இந்த சனியை அழுதுகிட்டே உட்காந்துருக்கு, போடி எங்கேயா போ, தொலைஞ்சு போய், என் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற நீயும் அழுதுகிட்ட என்னையும் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறிய, போய் எங்கேயா போய் ஒழிய, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்கானா என்கிற அருமையான ஒரு புருஷன், ஹலோ, எல்கானா என்கிற ஒரு அருமையான புருஷன் அழுது கொண்டிருக்கிற மனைவியை, ஏன்னா அவனுக்கு இன்னொரு மனைவி இருக்கு உல்லாசமாக இருக்கிற, ஆனால் இவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவளை தட்டி கொடுத்து, என்னம்மா கண்டு, என்னம்மா செல்லும், ஏமா நீ அழுற, அழாதவ்வா, நான் உனக்கு இருக்கேன், நான் இருக்கும் போது நீ அழனும். ஹலோ புருஷர்மார்களே, எப்படி எல்கானாவா இல்லை கில்கானாவா? ஆமென். ஹலேலூயா. சார், இப்போ அதனால வெட்கம், நிந்தை, அவமானம், பரியாசம், அழுது கொண்டே இருந்தான். ஒருவேளை பல வழிகளில் அவர் முயற்சி பண்ணி இருக்கலாம், ஆனால் கடைசியாக அதனால் நம்ம தெரியாது. ஒருவேளை பல வழிகளில் முயற்சி பண்ணியிருக்காங்க, இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் போல எப்படி ஆயிரம் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எப்படி எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது, நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக நேர்ந்தது, எத்தனை மக்கள் எனக்கு குழந்தைங்கிற ஒரு வாஞ்சியோடு, வைராக்கியத்தோடு, வெறியோடு, எப்பா எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் தேடி வருகிறார்கள், எத்தனை பேர் தேடி போகிறார்கள். இன்றைக்கு அதற்குரிய விளம்பரம் தான் இங்கே நிறைய இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அவனை செய்திருக்கலாம், ஆனால் அது சொல்லப்படவில்லை. ஆனால் கடைசியாக எங்கே வந்தால், தேவ சன்னதிக்கு வந்தால், ஆலயத்துக்கு வந்து தேவ சன்னதிக்கு வந்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகிறேன், அவள் செய்த காரியம் வேதத்தில் பார்க்க, ஒரு குடிகாரி போல ஜெபித்தாள். அவள் உதடுகள் மட்டும் அசைந்தது, வாயிலிருந்து சத்தமே வரல. அப்படி அப்போ ஏலி ஆசாரியன் இருக்கிறான், அவளை பார்த்த உடனே தோற்றத்தை பார்த்து, இன்னைக்கு நிறைய பேர் தோற்றத்தை பார்த்து எடை போடுறது போல, தோற்றத்தை பார்த்து ஓக இவ குடிச்சு வெறிச்சிட்டு வந்த, நீ எது வரைக்கும் குடிச்சிருப்பான், அவன் குடியை மட்டும் விளக்கு. அப்போதான் அவ சொல்ற, அதற்கு அண்ணால், ஐயா ஆசாரியரே, ஐயா பாஸ்டர், நான் குடிகாரி இல்லை, நான் குடித்து வெறிக்கல, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால எனக்கு அவமானம், என்னால் தாங்க முடியல, எனக்கு வெக்கம். இது வெறுமனை பிள்ளை இல்லாத காரியத்துக்கு மட்டுமல்ல, நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறோமோ அத்தனை பிரச்சனைக்கு காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறுமனே பிள்ளை காரியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க.
பாருங்கள். அப்ப அவர் சொல்லுகிற காரியம், நான் மிகவும் மன கிளேசம் உள்ள ஸ்திரியாக வந்திருக்கிறேன், என் உள்ளத்திற்கு பாரத்தை சொல்ல முடியாது, எனக்கு இப்படி கவலையை சொல்ல முடியாது, நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருப்பதை உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஐயா நான் ஒரு குடிகாரி அல்ல. அவள் சொல்கிறான், நான் செய்த ஒரே ஒரு காரியம், அவள் செய்த ஒரே ஒரு காரியம், வாசிப்போம் மெதுவா, வாசிங்க பிறகு 1:15. அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அதற்கு அன்னால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவள் செய்த ஒரே ஒரு காரியம், இதுதான் சத்தியம். அவள் பிரச்சனை மத்தியில் தேவ சந்நிதிக்கு வந்தாள், வேறு எங்கே போகல, ஒரு உண்மையான விசுவாசத்தோடு வந்தா, ஒரு குடிகாரி போல ஜெபித்தாள். செய்த காரியம் என்ன சொன்னால், தன் இருதயத்தை தேவ சந்நிதியில் அப்படியே ஊற்றி விட்டாள். ஆமென். தன் இருதயத்தில் இருந்த அத்தனை கவலையையும் அப்படியே தேவ சந்நிதியில் ஊற்றி விட்டாள். தன் இதயத்தில் இருந்த அத்தனை பாரங்களையும் தேவ சந்நிதியிலே அப்படியே ஊற்றி விட்டாள். தன் இதயத்தில் இருந்த அத்தனை அவிசுவாசத்தையும் அப்படியே தேவ சந்நிதியிலே ஊற்றி விட்டாள். தன் இதயத்தில் இருந்த அத்தனை குழப்பங்களையும் அத்தனை சந்தேகங்களையும் அவ்வளவு மனபாரங்களையும் வேதனைகளையும் அப்படியே சந்தேகங்களை அப்படியே கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி விட்டாள். தன் இதயத்தை குடிகொண்ட அத்தனை அவிசுவாசம் சந்தேகம் பயம் கலக்கம் கவலை மனபாரங்கள் வேதனைகள் துக்கம் துன்பம் துயரம் எல்லா விதமான வேதனையான காரியம் எல்லாவற்றையும் அப்படியே தேவ சந்நிதியில் இதயத்தை ஊற்றி விட்டார். இது ஒன்றுதான் அவ செய்த காரியம். அப்படியே தன் இதயத்தில் இருந்த அத்தனை பாரங்களையும் தேவ சந்நிதியில ஊற்றிவிட்ட பின்பு வேதம் சொல்கிறது 18 அவள் அப்புறம் துக்கமுகமா இருக்கவில்லை. ஏன் தன் இதயத்தை ஊற்றி விட்டான் அடையாளம், அவள் உள்ளத்தில் இதுவரைக்கும் இருந்த அவ்வளவு பயங்கரமான பாரங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக இதயத்தை அப்படியே ஊற்றிவிட்ட பின்பு கர்த்தர் அதை பார்த்தார். அது உண்மையாக இருந்தது. பாருங்க, அவக்குள் இருந்த அத்தனை துக்கத்தெல்லாம் நீக்கி போட்டார். அதற்கு பின்பு நாம் பார்க்கிறோம், அதன் பின்பு எப்போ இருதயத்தை முற்றிலுமாக தேவ சந்நிதியில் ஊற்றினாலோ அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. என்ன பிள்ளைகளை, 19 காரணம் என்ன தெரியுமா? 19 பார்க்கிறோம், கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து விட்டார். அவ எப்போ இருதயத்தை தேவ சந்நிதியிலே ஊற்றி ஜெபித்தாளோ அப்பொழுதே கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து விட்டார். அதனால தான் துக்கமுகமாக இருக்கல. அவ வீட்டுக்கு போறா, அன்றைக்கே எல்கானா அவளை அறிந்தான், அன்றைக்கே கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாயிற்று. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எப்போது நினைவுக்கு இருந்தார்? நர்மியான பிள்ளைகளே, எப்போது பாரங்கள் வேதனைகள் கவலைகள் சந்தேகங்கள் அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் இதயத்திலே வைத்து கொண்டு இராதபடிக்கு இதயத்தை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்ட அத்தனை பாரங்களையும் எப்போது மனப்பூர்வமாக தேவ சன்னிதியில் தன் இதயத்தை அவள் ஊற்றினாலோ அந்த நேரத்திலிருந்து அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தார். இதில் தான் நான் 2 சாட்சியம் மறுபடியும் அவங்க சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் எங்களோட சாட்சியம் மறுபடியும் சொல்ல நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. என் கண்ணால் கண்ட காரியம், நான் பெற்ற காரியம், இந்த சாட்சிக்கு இதுதான் உண்மையாக இருக்கும். எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை பயங்கரமான கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டாலும் சொல்லி நல்லா தெரியும். அது யாரும் உங்களுக்கு தெரியாது. எங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரி, அப்போது திடீரென்று அந்த பயங்கரமான வியாதி வந்த பொழுது நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது.
அப்போதான் நானும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். எனக்கும் அதே நேரத்தில் தான் கால்கள் நடக்க முடியாமல் இருந்த பொழுது, நீ செத்து போவாய், சீக்கிரமாக உன் காரியம் நீ உன் காரியங்களை ஒழுங்குபடுத்தன்னு சொல்லி எனக்கும் சொல்லப்பட்டது, அந்த மகளுக்கும் சொல்லப்பட்டது. அப்போதான் முதலாவதாக ஒரு ஜெபத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த மகளை நாங்கள் அழைத்து கொண்டு ஜெபத்துக்கு போனோம். அப்போ நான் நம்முடைய சகோதரி, அந்த சகோதரி அவருடைய கணவன், இந்த நாலு பேர் தான் அந்த சகோதரி ஜெபித்தாங்க. பாருங்கள் அங்கு ஜெபிக்கும்போது நடந்த காரியம். அப்போ நான் அண்ணாலும் சொல்கிறேன், அண்ணாளுக்கும் நாகமானுடைய சிந்தை இல்லை. அந்த அண்ணாள் மேலே யாருமே எந்த ஊழியக்காரர்களும் கரம் வைத்து ஜெபிக்கவில்லை. இப்போ நான் சொல்கிற காரியம் என்ன சொன்னால், இந்த சகோதரி அந்த கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு நீ அவ்வளோதான் மரித்துப்பான்னு சொன்ன பொழுது அவள் மேல் கை வைத்து ஜெபிக்காத ஊழியக்காரர்களே கிடையாது. குடும்பத்தார் எல்லாருமே எப்படியாயிலும் இந்த பெரிய ஊழியக்காட்டை கொண்டு போய்விட வேண்டும், அந்த ஊழியக்காட்ட போக வேண்டும், அவர் கை வைத்து ஜெபித்தா போதும் என்று சொல்லி அவ்வளவு வேதனை மத்தியில தலை சிறந்த ஊழியக்காரர்களை கொண்டு போய் அவர் எத்தனையோ மணி நேரம் கழித்து வந்தாரு, ஜெபித்தாங்க, ஒரு காரியம் நடக்கல. நான் குறை சொல்லலை, நான் சத்தியத்துக்கு வருகிறேன். நாகமானுடைய சிந்தை, அந்த பயங்கரமான சூழ்நிலை மத்தியிலே நாகமானுடைய சிந்தை தான் இருந்தது. பலர் பல விதமாக ஏராளமான ஊழியக்காரர்கள் வந்தார்கள், பல இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார், எல்லாரும் கை வைத்து ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ மக்கள் கை வைத்து ஜெபிச்சாங்க, ஆனால் அவளுக்கு அற்புதமே நடக்கலை. வியாதி மறுபடியும் பயங்கரமாக மாறிவிட்டது. அப்பொழுதுதான் அதுதான் சொல்ல விரும்புகிற காரியம். நான் இதுவரைக்கும் அந்த காரியத்தை சொல்லலை, இந்த சத்தியத்துக்கு அதுதான் சொல்ல வருகிறேன். அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த மகளை கொண்டு போனோம். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போது, ஏன்னா அப்போ நான் முழுசுமாக வரல ஜெபி, ஏன்னா அவளுக்காக தான் ஜெபிக்க போயிருக்கிறோம், எங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க போகலை, அந்த மகளுக்காக தான் ஜெபிக்க போயிருக்கிறோம். அப்போ அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கும் போது நான் அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்குறேன், அண்ணால் எப்படி ஜெபித்தாலோ அதே ஜெபம். இந்த வேதத்தை வைத்து கொண்டு சொல்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைய, அண்ணால் எப்படி ஜெபித்தாலோ அதே ஜெபம். தன் இருதயத்தெல்லாம் ஊற்றி கண்ணீரோடு ஒரு குடிகாரி போல ஜெபித்ததை எங்கள் கண்களாலே பார்த்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் முடிந்தது. அதுக்கு பிறகுதான் நாங்கள் பார்த்தோம் அந்த முகம் பிரகாசமாக இருக்கிறத என்னன்னு கேட்டோம். நான் அவ சொன்னான், நான் அப்படியே என்னை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன், ஒரு பெரிய மேகம் என் மேலே வந்து இறங்கிச்சு, நான் மூன்று சத்தத்தை கேட்டேன், உனக்கு கேன்சர் இல்லை, உனக்கு கேன்சர் இல்லை, உனக்கு கேன்சர் இல்லை என்கிற மூன்று சத்தத்தை நான் கேட்டேன்னு சொன்னாங்க. செக் பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை, ரிசல்ட் வந்தது. எங்கள் கண்கள் சாட்சி, அந்நிய கண்கள் அல்ல. இந்த காரியம் கத்தரம நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்த வார்த்தை எப்போது நிறைவேறி சொன்னால், என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மகள் என்றைக்கு இதே காரியத்தை பாருங்க, தன்னை தன் இரே தன் மனதிற்கு பாரம், கவலை, அவிசுவாசம், வேதனை, துக்கம், துன்பம், பாரங்கள், எல்லா விதமான மன சஞ்சயங்கள் எல்லாவற்றையும் அந்த எந்த நேரத்திலே தன் இரயத்தில் எல்லாவற்றையும் ஊற்றி ஜெபித்தார்களோ, அந்த ஊற்றி ஜெபித்த அந்த நேரத்தில் தான் தேவ மகிமை வெளிப்பட்டது, அற்புதம் நடந்தது. இதுதான் எனக்கும் பெரிய ஒரு சவாலாக இருந்தது. என் கண்ணால் பார்த்தேன், ரெண்டு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் சகோதரி அறையில் போய் மரணத்தை நோக்கி போயிடுது. நானும் நான் செய்த ஒரே ஒரு காரியம், என் மேலே எல்லாரும் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிரபல ஊழியக்காரத்தில் எப்படியாச்சும் அவர் கையை மேலே பட வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரி, சிந்தாரிப்பட்டலுக்கு ஒரு சகோதரி ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த சகோதரத்தில் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. அந்த சகோதரன் பலவீனமாக இருந்தார், அவர் வெளியே வந்து என் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணார். அவர் கை வச்சு ஜெபம் நான் போதும்னு சொல்லி பயங்கரமாக பிரயாசப்பட்டு அவர்கிட்ட கூட்டு போனாங்க. அவர் கை என் மேலே பட்டது, ஜெபித்தார், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதே விதமாக ஏராளமான ஊழியக்காரர்கள் மேலே கை வைத்து ஜெபித்தார்கள், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, ஒரு இஞ்சு கூட எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஆனால் நான் மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறேன். நான் சொல்கிறேன், மறுபடியும் எந்த ஊழியக்காரன் குற்றப்படுத்தவில்லை, கை வைத்து ஜெபிக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் சத்தியத்துக்கு நாம் கடந்து வருவோம். கடைசியாக நான் செய்த அதே காரியம், அந்த மகள் அண்ணால் எதை செய்தாலோ அந்த அடிப்படையிலே அந்த சகோதரி எப்படி ஜெபித்தாலோ உண்மையாக நானும் இந்த வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
என் இருதயத்துள்ள பாரம், கவலை, கண்ணீர், எல்லா வேதனை, துக்கம், துன்பம், சஞ்சலம், அவிசுவாசம், பயம், நடுக்கம் எல்லாவற்றையும் அப்படியே ஊற்றி ஜபித்தேன். அருமையான தேவோட பிள்ளைகளே, இது உண்மை. அண்ணால் தன் இரத்தை ஊற்றி ஜபித்தது போல ஜபிக்கும் போதுதான் தேவ மகிமை அப்படியே அறையில் இறங்கி வந்தது. அந்த மகிமையில் ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த மகிமையில என் கரத்தை தொட்டார். ஸ்டீபன், எழுந்திரு, நட, உன்னை ஊழியத்தை அழைத்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைவு கூற காரணம் என்ன? அவர் எப்போது நம்மை நினைவு கூறுகிறார்? நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு பாரம் இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான வியாதி இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான கடன் பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான சத்ருவின் போராட்டம் இருந்தாலும், நாம் வீணாக ஊழிக்காரனை மட்டும் தேடி தேடி வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக அல்ல. அது நமக்கு தேவை. ஆனால் நீங்கள் என்றைக்கு உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உங்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு அன்னாலை போல தேவ சந்நிதியிலே, தேவ சமூகத்திலே உங்கள் மனபாரங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலை, துக்கம், துன்பம், குழப்பம், சந்தேகம், அவிசுவாசம் எல்லாவற்றையும் அப்புறம் இதயத்தில் அத்தனை காரியங்களை எப்போது நீங்கள் ஊற்றி உண்மையாக மனப்பூர்வமாக ஜெபிக்கிறீர்களோ அந்த நேரத்திலேயே கர்த்தர் உங்களை நினைவு கூறுவார். அதன் பின்பு நீங்கள் துக்கமுகமாக இருக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிற அருமையான மனவாட்டி சபையில் உள்ள பிள்ளைகளே, இது அற்புதமான நடக்கு. நீங்கள் இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் நம்முடைய பிரச்சனை நீண்டு கொண்டு தான் போகும். இந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் நம்முடைய வியாதியின் கொடுமை நீண்டு கொண்டு தான் போகும். இந்த வியாதி, இந்த காரியத்தை செய்ய மட்டுமாக நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நீண்டு கொண்டு தான் போகும். ஆனால் சகோதரர்கள், அன்பு சகோதரிகள், எனக்கு கொடுத்த அன்பு பிள்ளைகள், இந்த அண்ணாலை பற்றி எவ்வளோ தியானம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நீங்கள் என்றைக்கு இந்த அண்ணாலை போல உங்கள் அறை வீட்டுக்களை பிரவேசித்து உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறீர்களோ, என் தேவ சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஊற்றி விட்டேன், அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அவளுக்கு அவ்வளவு வேதனை பற்றி அத்தனைக்கு ஆண்டவர் பாதத்தில், இது உங்களோட பாடு. இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது அதுதான் அருமையானது. என்னோட பிள்ளைகளே, ஆதலால் இன்றைக்கு நாம் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சும்மா ஒரு கடமைக்காக ஒளிக்காட்டம் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஏதோ வாரந்தோறும் வந்து சும்மா ஒரு கடமைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் நான் சொல்கிற இந்த சத்தியத்தை மட்டும் நீங்கள் காணிக்க கொடுக்குற வேணாம், வந்து வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒரு ஜெபம் உண்டு. உங்களுக்கு தேவையான நேரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் ஊழிக்கார் மூலமாக பேசுவார். தேவையான கேரத்தில் ஆண்டவர் கருத்து ஜெபிக்க ஒரு அற்புதம் நடக்கும். அது இல்லவே இல்லை நான் சொல்ல வரல. நான் அதை ரெண்டாவது வைக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் முதலாவது இன்னைக்கு சும்மா வெறுமனே அங்கும் இங்கும் ஓடி திரிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீ இருப்பீங்கன்னு சொன்னான். அடுத்து என்னை பார்த்து வாரந்தோறும் சும்மா ஒரு கடமைக்காக வந்து வந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஆமே, கேக்குதா? ஏன் சொல்றேன்? நீங்க ஸ்டாப் பண்ணாதான் அண்ணாலை போல இருதயத்தை ஊற்றி நீங்க ஜெபிக்க முடியும். இல்லாட்டா நம்ம ஊழிய காட்ட போனா அவர் ஜெபம் பண்ணா சரியாயிரும் 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 சொல்லி உங்களையே ஏமாற்றிட்டு இருப்பீங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஆமே. எந்த ஊழிகாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்ட்ட வா, உனக்கு அற்புதம் செய்வோம் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டோட கிருபையால நம்ம சரியான பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். திரும்ப சொல்லுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். நினைத்திருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை நினைத்திருக்கா சொல்லுங்க. கர்த்தராக இயேசு என்னை நினைத்திருக்கிறார். கர்த்தராக இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். என்ன இது மாத்தி மாத்தி சொல்லிட்டு நடக்கிறீங்க? கர்த்தராக அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்.
சரி, அப்ப நான் கத்ராக இயேசுஸ் என்னைன்னு சொல்ல நீங்க நினைத்திருக்கிறா சொல்லணும். அடுத்தபடி கத்ராக இயேசுஸ் என்னைன்னு சொன்னா ஆசீர்வதிப்பா சொல்லணும். திரும்ப சொல்லுவோமா? எல்லாரும் கரங்கள் சொல்லுமா? கத்ராக இயேசு கிறிஸ்து என்னை ஆமென். கத்ராக இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிப்பா. பிரேஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் ரிசீவ் தி பிளெஸிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். உங்கள் பண தேவைகள் சந்திக்கப்படுகிறது. தரித்திரங்கள் மாற்றப்படுகிறது. கடன் பிரச்சனைகள் மாற வழி உண்டாக்கப்படுகிறது. எல்லா சரித்த வேதனை வியாதிகள் எல்லாம் உங்களுக்கு நீக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இப்போ உங்களை நினைத்து விட்டார். உங்களை நினைத்து விட்டார். கர்த்தருடைய வல்லமைகளுக்காக வெளிப்படுகிறது. இயேசுவின் கரங்களுக்காக நீட்டப்படுகிறது. கர்த்தர் கரம் பிரச்சனையை மாற்றுகிறது. இயேசு நாமத்தால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கண்களை மூடு. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தமே இல்ல. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பாய் திறந்து கர்த்தரை துதியுங்க. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக, ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆமென். இப்போ 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாம் தயவுசு கண்ண மூடுங்க. கேட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு எத்தனை பேர் அண்ணாலை போல இந்த நேரத்திலே தேவ சந்நிதிக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் இதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறேன். யாரும் கண்ணை தரக்கூடாது. உங்கள் இதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. அண்ணாலை போல இருத்த ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை இறைத்து ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? ஆமே. நீ ஊற்றி ஜெபித்த உடனடியாக கிடைக்கிற பலன் நீங்கள் தூக்க முகமாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு பெரிய சமாதானம் உங்களை நிரப்புவதை நீங்கள் காண முடியும். பிரைஸ் காட். ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆம். இனி நீங்க துக்கமுகமா இராதபடி ஒரு சமாதானம் நிரப்பப்படுவது, கர்த்தருடைய சமாதானம் நிரப்பது உணருங்க. ஓலாட்சி பெரிய ஒரு சமாதானத்தோடு நீங்க போக போறீங்க. ஒரு பெரிய விடுதலையோடு போக போறீங்க. நீங்க வீட்டுக்கு போன பிறகு கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை காண போறீங்க நீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கண்களை மூடி நாம் அப்பம்புக்குள் ஆராதனை கடந்து செல்வோம்.